ஹாய் யூஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் சார். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மற்றும் 4 ஸ்டடி பிளான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டடி பிளானில் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். PDF உங்களுக்கு வேணும்னா இதோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 2 குரூப் 4 ஸ்டடி பிளானுக்காகவே தனியாக ஒரு டெலகிராம் சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாகவே PDF வேணும் அப்படின்னா அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஈஸியாக, ஸ்கூல் புக், அதாவது ஓல்டு ஸ்கூல் புக் அண்டு நியூ ஸ்கூல் புக் ரெண்டையுமே நம்மளால் PDF டவுன்லோட் பண்ணிக்க முடியும். 6th to 12th உள்ள எல்லா ஸ்கூல் புக்கையுமே வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கான ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம PDF போகிறதுக்கு முன்னாடி இந்த PDF ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். அதாவது இந்த பிளானை ரெண்டு விதமாக பிரிக்க முடியும். எப்படின்னா, ஒன்று ஃபுல் டே நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக மட்டுமே படிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு விதமாகவும், இன்னொரு விதம் எப்படின்னா ஒர்க்குக்கு போகிறவங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க அவங்களால ஃபுல் டேவும் ஃபுல்லாக படிக்க முடியாது, அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமிங்கை பொறுத்து தான் அவங்களால படிக்க முடியும். அப்படி பார்த்தோம்னா ஒர்க்குக்கு போகிறவங்களால மேக்ஸிமம் 3 தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த பிளானை நம்ம ஷெடியூல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுல் டே இந்த டிஎன்பிஎஸ்சிக்காகவே படிக்கிறேன் அப்படின்னா அவங்க எப்படி இதை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஷெடியூலை நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்குக்கு போகிறவங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம போகலாம், அதாவது ஃபுல் டே படிக்கக்கூடியவங்க. ஒரு நாளைக்கு என்னால் 6 to 7 படிக்க முடியும், நான் ஃபுல் டே நான் வீட்டில் தான் இருக்கேன், வீட்டில் இருந்து படிக்கிறேன் அப்படின்னா நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-4 எப்படி நான் படிக்கணும் அப்படின்னா இந்த ஆர்டரில் படிச்சுக்கலாம். இதில் நான் எப்படி ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரு 180 அந்த இதில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் நான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். இந்த 180 நான் எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் நமக்கு வரதுக்கான கால அளவு 180 வச்சுக்கலாம். அதாவது 180 அப்புறம் தான் நம்ம எக்ஸாமே எழுத போகிறோம். நமக்கு 6 கிடைக்க போகுது அப்படின்னா நம்ம எப்படி இதை படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 6 நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரா போனோம்னா நமக்கு அட்வான்டேஜ் தான். அதுவே இந்த 6 கம்மியாகிடுச்சுன்னா நம்ம ஷெடியூலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இதோட பேசிக்கானது. ஃபஸ்ட்டு இது 6 நான் ஃபுல்லாகவே ஒவ்வொரு டேலையும் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதை படித்தோம்னா போதும். அப்படி இல்லை நமக்கு வந்து 6 மேலே டைம் கிடைக்குது அப்படின்னா நார்மலாக இந்த 6 படிச்சுட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது எல்லாமே போனஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்க போனோம்னா அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடியதில் நம்ம ரிவிஷனும் பண்ணிக்கலாம், டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். இது நார்மலாக 6 மேலே போயிடுச்சுன்னா, இதுவே 6 இல்லை நமக்கு 4 தான் டைம் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம நார்மலாக படிச்சுட்டு வந்துட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு 4 படிச்சிருக்கோம் அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய 2 அதாவது 60 இருக்குல்ல, அந்த 60 உள்ள போர்ஷனை நம்ம ஒரே இப்போ 2 படிக்க வேண்டியதை 1 படிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும், நம்ம அந்த 180 உள்ள போர்ஷனை கண்டிப்பாக அந்த கொடுக்கப்பட்ட பீரியடுக்குள்ளேயே நம்மளால் படிக்க முடியும். இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 1 முன்னாடியே நம்ம சிலபஸை கவர் பண்ணிடணும். அதாவது 1 முன்னாடியே அதில் உள்ள எல்லா சிலபஸையும் நம்ம 1 படிச்சிடணும். 1 படிச்சுட்டு அந்த எக்ஸாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற ஷெடியூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள எக்ஸாமுக்கான இடைப்பட்ட 1 ஃபுல்லாகவே நம்ம ரிவைஸ் பண்ணுறதாகவும் அதே நேரத்தில் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் டெஸ்ட்டு நம்ம அங்கே போய் அட்டன் பண்ணுறப்ப. ஏன்னா இந்த 1 நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபுல் டெஸ்ட்டாச்சும் எழுதிடலாம். அப்படி 10 ஃபுல் டெஸ்ட் எழுதும் போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து நமக்கு எடுத்தோடனே மார்க் அதிகமாக கிடைக்கணும்லாம் கிடையாது. அந்த மார்க் கம்மியாக இருக்கிறத வச்சு அதில் என்ன தப்பு பண்ணமோ அதை படிக்கிறதுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு ஒரு 2 கேப் விட்டு நமக்கு அடுத்த டெஸ்ட் எழுதலாம். அப்படி எழுதும் போது நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால தான் ஒரு டெஸ்ட்டு போட ஆரம்பிக்கிறோம்னா ஒரு 1 கடைசி 1 தான் போட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இது முக்கியமான பேசிக்காக நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதா இருந்தால் அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த PDF ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன படிக்க போகிறோம் ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மட்டும்தான் இருக்கும். இந்த PDF டெஸ்ட்டு போடுறதுக்கான இது மட்டும் இருக்காது. அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளால் வாய்ப்பு கிடச்சின்னா இடையில டெஸ்ட் போட்டு பார்க்கலாம், இல்லைனா லாஸ்ட் 1 சொன்னபடி அதுலேயும் நம்ம டெஸ்ட்டு போட்டு நம்ம பார்த்துக்கலாம். அப்படியும் நம்ம எது நமக்கு பெட்டராக இருக்கோ அந்த முறையை நம்ம பின்பற்றிக்கலாம். இதில் எப்படி படிக்க போகிறோம், ஒவ்வொரு நாளாக எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதான். இந்த டே 1 அப்படிங்கிறது நம்ம என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்படிங்கிறதான்.
இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாமல் இதான் டே ஒன், இல்லை நான் நாலு நாளைக்கு அப்புறம் தான் பண்ண போகிறேன்னா அதான் டே ஒன், நம்ம அதை தான் பிரிச்சுக்கணும். இதில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுமோ அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஸ்கூல் புக்கு மட்டும்தான் இருக்கிறதுனால நான் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணல. இது மட்டுமே படித்தா போதுமா, அதாவது ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமான்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸ்கூல் புக்கை நம்ம முதல்ல படிச்சிடணும், அதுதான் நமக்கு பேசிக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் வாய்ப்புன்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும், சில டாபிக்ஸ் புக்கில் இல்லைன்னா கூட அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நான் ஷெடியூல் பண்ணதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும்தான் போட்டிருக்கேனே தவிர இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் சொல்லலை. அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் எப்போ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டே ஒன்று பார்க்கலாம். இந்த டே ஒன்னில் என்னென்ன படிக்கணும்னா, அதாவது நாளைக்கு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த டே ஒன்னில் தமிழில் அதாவது இந்த எண்ணு அப்படின்னா என்னென்னா நியூ புக் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எண்ணு மேட்டு சிஏ அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்ஸ் நிறைய இடத்துல இருக்கும், எஸ்எஸ்ஸு எஸ்ஸு இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் ஏன் இங்கே போட்டிருக்கேன்னா, இதை நான் ஃபுல்லாக நான் எழுதியிருந்தேன்னா இந்த இடம் பற்றிருக்காது, அதனால தான் நான் ஷார்ட்கட்டாக இங்கே போட்டிருக்கேன். இப்போ இந்த எண்ணு அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த பிடிஎஃப்டைய கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா அதில் கடைசியில் இருக்கும் என்ன அப்படிங்கிறது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தனியாகவே ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா நியூ புக்கு, ஓ அப்படின்னா ஓல்டு புக்கு, சிஏனா கரண்ட் அஃபேர்ஸ், இது மாதிரி நான் ஒவ்வொன்றுத்துக்குமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு என்னங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அங்கே ஷார்ட்கட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். இதை ஒரு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மேக்ஸ் டாபிக்ஸ் சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேக்ஸில் சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்படி தான் வந்து அலோகேட் பண்ணி நம்ம பிரித்து வச்சுட்டு படிக்கணும். அதாவது நான் மேட்டு ஒன்றுன்னு சொல்லி போட்டிருப்பேன், மேட்டு ஒன்றுனா சிம்பிளிஃபிகேஷனாக படிக்கணும்னு அர்த்தம். இதே மாதிரி 15 இருந்துச்சுன்னா, மேட்டு 15 இருந்துச்சுன்னா டைஸ் பற்றி படிக்கணும். இதுதான் வந்து சிம்பிளாக நம்ம அங்கே கொடுக்கக்கூடிய ஷார்ட்கட்டுக்கு இந்த ஃபுல் ஃபார்ம்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் திருக்குறளுக்குமே நான் அங்கே ஷார்ட்கட் சார்ட்டாக கொடுத்துருப்பேன். அதாவது அதே 7 ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தை படிக்கணும், 10 வாய்மைங்கிற அதிகாரம், அதாவது சிலபஸ்லேயே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 25 அதிகாரங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அந்த அதிகாரத்தை படிக்கணுங்கிறதுனால அந்த 25 அதிகாரத்தையுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஷார்ட்கட்ஸாக இங்கே கொடுத்துட்டேன். இதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து வருவோம். இப்போது இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் டே ஒன்னில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா, தமிழில் நியூ புக்கில் 6th இயரில் 1, அதாவது 6வது வகுப்பு முதல் இயரில் உள்ள முதல் பாடம் படிக்கணும். அதாவது டே ஒன்னில் இந்த எல்லாமே படிக்கணும், அதாவது இதை படிக்கணும். நெக்ஸ்ட்டு மேட்டு ஒன்றுன்ட்ருக்கு, அதாவது மேட்டு ஒன்றுனா என்னென்ன ஆல்ரெடி அங்கே கீழே சொல்லியிருப்பேன், சிம்பிளிஃபிகேஷனை படிக்கணும் மொதல் நாளில். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணுங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு திருக்குறள்னு சொல்லியிருக்கேன். திருக்குறள்னா இது நான் மொதல் டேயில் வந்து நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல, அதனால் திருக்குறள் மொதல் நாள் படிக்க தேவையில்லை, 2வது நாள் தான் ஆரம்பிக்குது இங்கேருந்து தான், அதனால் அதை படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்எஸ்னா சோசியல் சயின்ஸ்னு அர்த்தம், சோசியல் சயின்ஸ் புக்கில் 6th புக்கில் டி அப்படின்னா டேம்னு அர்த்தம், டேம் ஒன்றில் 3வது பாடத்தையும் 4வது பாடத்தையும் படிக்கணும் அர்த்தம். அதே மாதிரி சயின்ஸ் புக்கில் 6th உள்ள டேம் ஒன்றில் உள்ள முதல் பாடத்தையும் 2வது பாடத்தையும் படிக்கணும். இதுதான் டே ஒன்னில் படிக்கக்கூடியது. இந்த டே ஒன்னில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம டே டு டேயில் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது, இல்லை ஃபோனில் பார்க்குறது, வேறாச்சும் வெப்சைட்டில் பார்க்குறது, இல்லை நம்ம டிவியில் பார்க்குறது, நியூஸ் பேப்பரில் பார்க்குறது, இது மாதிரி நிறையா டைமில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சுப்போம். ஒரு நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்காக ஒரு மினிமம் ஒரு 1.5 மணி நேரம், அதாவது நம்ம இந்த ஃபோனில் பார்க்கக்கூடியது எல்லாத்தையுமே சேர்த்து கூட வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு நம்ம 3 விதமான இதாக படிச்சுக்கணும். அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கணும் 1, 2வது டிவி பார்க்கணும், டிவியில் நியூஸ் பார்க்கணும், நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, 3வது என்னென்னா நம்ம நோட்ஸ் எடுக்கணும். அதாவது இப்போ இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த திட்டத்தை பற்றின டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில்ஸை எடுத்து நோட்ஸாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ 4 முதல்வன் திட்டம் அப்படின்னா அந்த 4 முதல்வன் திட்டம் பற்றிய என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத, அது எங்கே ஆரம்பித்தாங்க, எப்போ ஆரம்பித்தாங்க, எந்த தேதியில் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதான் கரண்ட் அஃபேர்ஸை எப்படி படிக்கணுங்கிறது. இந்த 3 விதமான மெத்தடை வந்து நம்ம டெய்லியுமே ஃபாலோ பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரமாச்சும் ஒரு நாளைக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். இதுதான் வந்து ஒரு நாளில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி டே 2 பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், ஒவ்வொன்றா வரிசையாக இருக்கும். இந்த 1-2 அதாவது திருக்குறளில் 2வது நாள் படிக்கும்போது டே 2 திருக்குறள் 1 அப்படின்னா என்னென்னா முதல் அதிகாரம்னு அர்த்தம். இந்த 1ங்கிற அதிகாரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸ் இதில் போய் பார்த்துக்கலாம். 1வது அதிகாரம் என்ன சொல்லியிருக்கணும், அதில் உள்ள 1-5
அதாவது ஒரு 10 குரல் இருக்கும், ஒரு அதிகாரத்துக்கு 10 குரல் இருக்குன்னா நீங்கள் 10 ஒரே நாளில் படிக்க வேண்டியதில்ல. ஏன்னா நம்ம ஒரே நாளில் 10 படித்தோம்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் தான், ஆனாலும் சில பேருக்கு போர் அடிச்சிடும். ஏன் போர் அடிக்குன்னு சொல்லணும்னா, நம்ம தமிழ் படிக்க போகிறோம், மேக்ஸ் பார்க்க போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், திருக்குறள் படிக்கணும், அப்புறம் சோசியல் படிக்கணும், அதாவது ஜிஎஸ் படிக்கணும், சயின்ஸும் படிக்கணும். இவ்வளோது படிக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு போர் அடிக்குங்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த ஷெடியூலே 180 போகுது. இதை நான் வந்து ரொம்பவே ஷார்ட் பண்ணியும் ஒரு 90 கொடுக்க முடியும். ஆனால் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நிறையாவும் படிக்கக்கூடாது, அதே நேரத்தில் கம்மியாகவும் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கேன். ஒரே நாளில் 10 குரலையுமே படிக்க வேண்டியதில்லை. அந்த டே 2 முதல் அதிகாரத்தில் உள்ள 1-5 குரல் மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இப்போ சோசியல் சயின்ஸில் 6th புக்கில் உள்ள டேம் 1 7th 8th. இதில் வந்து நான் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா, சோசியல்லையும் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போது இந்த சோசியலில் என்ன இருக்குன்னா, இப்போது 7 8 அப்படின்னு இருக்குது. அதாவது டே 2 டேம் 1 7 8 லெசன் படிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குது. அதாவது சோசியல் சயின்ஸை நம்ம எடுத்துப்போம், அந்த சோசியல் சயின்ஸில் இப்படி தான் ஆர்டரில் இருக்கும். அதாவது 1 2 3 4, அதுக்கடுத்து 1 2 1 2 இருக்குது. நான் எப்படி ஆர்டரில் எடுத்துட்டேன்னா, 1 2 3 4, இது 5, இது 6, இது 7, இது 8 போட்டிருக்கேன். அதனால் நம்ம சில பேர் கன்ஃபியூஷன் ஆகும் எப்படி பார்க்குறது அப்படின்னு புரியாமல். அதாவது சோசியல் சயின்ஸில் டேம் 1 7 8 அப்படின்னா, 7 8 அப்படிங்கிறதுனா இது 4, இது 5, இது 6, இது 7 8. அப்போ 7 8 பன்முகத்தன்மையினை அறிவோம் மற்றும் சமத்துவம் பெறுதல், இந்த ரெண்டு பாடத்தையும் தான் படிக்கணும்னு அர்த்தம். இது மாதிரி தான் நான் பிரிச்சிருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். அதே மாதிரி ஒவ்வொரு இதையும் அது மாதிரி தான் பண்ணியிருப்பேன். நான் நம்பர் வந்து அந்த 1 2 போட்டோம்னா நம்ம புரியாமல் போயிடுமேனு சொல்லிட்டு தான் அதை கண்டிப்பாகவே நம்பர் எடுத்திருக்கேன். இதான் ஒரு காரணம் ஒன்று. இதில் வந்து ஒவ்வொரு 3 ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபுல்லாக பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால நம்ம ஒரு 3 ஒரு தடவை, 4 ஒரு தடவை, அது மாதிரி தான் எல்லாத்துலேயுமே ரிவிஷன் வச்சுருப்பேன். இதில் வந்து டெஸ்ட்டு தான் இருக்காதே தவிர மற்றபடி ரிவிஷன் இருக்கும். நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இங்கே ரிவிஷன் ஆர்இவினா ரிவிஷன் அர்த்தம். அதாவது மொதல் 3 படிக்கிறத 4 ரிவிஷன் பண்ண போகிறோம். அதுலேயும் எல்லாமே ரிவிஷன் பண்ணலை, தமிழை மட்டும்தான் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாமே பண்ணோம்னா இன்னும் கஷ்டமாயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக நான் இது பண்ணிட்டேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதாவது மொதல் 3 படித்தது தான், அதாவது ரிவிஷன் தமிழில் உள்ள 6th உள்ள 1-3, அந்த முதல் 3 படித்த முதல் 3 மட்டும்தான் அந்த 4th நாளில் ரிவிஷன் பண்ண போகிறோம். மேக்ஸு நம்ம ரிவிஷன் இப்போ பண்ணல, அது எப்போ பண்ணுறங்கிறது மறுபடியும் பின்னாடி வரும். மேக்ஸு அதே சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம படிக்கக்கூடியதை படிக்க விட்டு போயிருந்துச்சுன்னா அதை படிக்க போகிறோம். இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல் 5 அந்த சிம்பிளிஃபிகேஷனில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே படிக்க போகிறீங்க. அப்போது நமக்கு 5 மேக்ஸ் படிக்கிறதுக்கு, அதாவது ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுக்கு மட்டுமே நமக்கு 5 டைம் இருக்கிறதுனால, நம்ம எங்கெங்கெல்லாம் மேக்ஸில் அந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இருக்கோ அது எல்லாமே படிக்கலாம். ஸோ நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நம்ம பொறுமையாகவே மேக்ஸை பார்க்குற அளவுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்பயும் போல தான். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம தமிழ் திருக்குறள் படிக்க போகிறோம். திருக்குறள் வந்து 5 குரல் மட்டும் தான் படிக்க போகிறோம். அதே மாதிரி சோசியல் சயின்ஸும் சயின்ஸும் படிக்க போகிறோம். இப்படி தான் எல்லாமே இருக்கும். ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா டே 10 தான் இந்த ரிவிஷன் 6th அப்படின்னே இருக்கும். அதாவது இந்த 9 படித்த எல்லாத்தையுமே டே 10, டே 11, டே 12 இந்த 3 தான் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்கும். அதாவது ஒரே நாள் ஃபுல்லாகவே எல்லாமே ரிவிஷன் பண்ணவும் இருக்காது, அதே மாதிரி வந்து ஒரே படிக்கிற மாதிரியும் இருக்காது ஃபுல்லாகவே. அதாவது நீங்கள் பழசையும் படிப்பீங்க, புதுசையும் படிப்பீங்க. ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மறக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம 1 படித்ததை ஒரே நாளில் போய் ரிவிஷன் பண்ணுறதுக்கும், அந்த ஒரே நாளில் ரிவிஷனும் பண்ணுறோம் அதே நேரத்தில் புதுசாகவும் படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் புதுமையாக இருக்கும், ஒரு போர் அடிக்காத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று. இதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் பார்த்தாலே புரியும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக டே எல்லா நாளுமே நான் தனித்தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு என்னென்னா, சயின்ஸு இப்போயே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். சில பேருக்கு சயின்ஸ் ஈஸியாக புரியும், சில பேர் வந்து நான் சயின்ஸாக இருப்பாங்க. சயின்ஸ் இது வரைக்கும் புரியாமல் அப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலான்னா, சயின்ஸை உங்களுக்கு ஃபஸ்ட்டே படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா படிங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் நான் லேட்டாக படிச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு 45 இந்த டே 45 வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து இந்த சோசியல் அதாவது ஜிஎஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கடைசியாக தான் வரப்போ நம்ம அப்போ படிச்சுக்கிட்டோம்னாலும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்கில் நம்ம சயின்ஸை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் படித்தோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இல்லை நம்ம இது வரைக்கும் படிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது இது திருக்குறளில் 25 நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரிவிஷன் 25 முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து நம்ம ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டோன்னு அர்த்தம்.
அதாவது இந்த நில் அப்படின்னு போட்டிருக்கிறது எல்லாமே அந்த நில்லுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அந்த சப்ஜெக்டை ஒரு டைம் படிச்சுட்டோம் ப்ளஸ் ஒரு டைம் ரிவிஷனும் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு ரெண்டு இதான இது முடிஞ்சிச்சு, படிக்கிறதுங்கிறது ஒரு இது, நம்ம ரிவிஷன் பண்ணுறது ஒன்று. அப்போது ஒரு டைம் படிச்சிட்டோம்னு அர்த்தம், ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டோம் அர்த்தம். ஸோ நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், நம்ம வந்து இது வரைக்கும் படிச்சிருக்கோம், இது வரைக்கும் ரிவிஷனும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ நமக்கு பிரச்சனை இருக்காது. இந்த நில்லு இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த டே 64 இருக்குது அப்படின்னா அந்த டேயில் இந்த தமிழை ரிவிஷன் பண்ணுவோம், லெவல்த்தில் உள்ள 1-3 பாடத்தை ரிவிஷன் பண்ணுவோம், மேக்ஸ் பார்ப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம், அதேமாதிரி ரிவிஷன் 10th புக்கை படித்தது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுவோம். இந்த திருக்குறளில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாலாம், திருக்குறள்லையும் இந்த சயின்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு ஏற்கனவே உள்ளதை படிக்கணும்னு விருப்பம் இருந்தாலும் சரி அந்த நில்லு அந்த டேட்டில் நீங்கள் படிச்சுக்கலாம். அப்படி இல்லையா, வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ரா படிக்காமல் கிடக்கு அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை படிச்சுக்கலாம். அதனால தான் இந்த நில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஒரு இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே நில்லுன்னு தான் வரும். அந்த நில்லுங்கிற டேட்டில் நீ உங்களுக்கு ஏதாச்சும் விருப்பம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா படிக்கிறதையும் படிச்சுக்கலாம். அதுக்காக அந்த நில்லு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் நிறைய இதில் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் இதை நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு புரியும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம புது புக்குக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். புது புக்கில் உள்ள எல்லாமே படித்து தான் ஆகணும், அது நமக்கு முதல், அதனால் அது படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் தமிழில் உள்ள பழைய புக்கும் படிக்கணுமா அப்படின்னா பழைய புக்கில் இருந்தும் க்வெஸ்சன் கேட்குறாங்க, சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாமே கேட்குறாங்க. அதனால் பழைய புக்கில் உள்ள சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே படிங்க. இப்போதைக்கு நமக்கு டைம் இருக்கிறதுனால பழைய புக்கையுமே ஃபுல்லாகவே படிப்போம், அதுலேயும் பழைய புக்கை ஃபுல்லாகவே படிப்போம் ப்ளஸ் அந்த பழைய புக்கில் உள்ள சிலபஸ் டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் செலுத்தி படித்தோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்லாம் நமக்கு புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நான் இங்கே பழைய புக்கையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் பழைய புக்கை நான் இதில் கொண்டு வரவே இல்லை அப்படின்னா எவ்வளோ நாளில் முடிஞ்சிடும்னா 84 days, அதாவது 86th day உங்களுக்கு தமிழ் ஃபுல்லாக முடிஞ்சிரும்னு அர்த்தம். ஆனால் நான் அதுக்கப்புறமும் கொண்டு போகிறதுக்கு காரணம், இந்த ஓல்டு புக்கையும் நான் படிக்க சொல்கிறதுனால தான் அந்த டே ஃபுல்லாக 180 days போகிறதுக்கான இன்னொரு காரணம். அதனால் நம்ம ஓல்டு புக்கை முக்கியமானது இருக்கும், அதாவது சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் அங்கேயும் இருக்கும், அதனால் அதையும் படிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பாரதியாருங்கிற டைட்டில் வந்து பழைய புக்கில் இருக்கும், அதை அந்த பழைய புக்கில் உள்ள டாபிக்ஸையும் நான் படிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டர்ன்னு அர்த்தம், நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம்னு அர்த்தம். இதுதான் அதே நேரத்தில் ஜிஎஸ்சிக்கு எல்லாமே புது புக்கை முதல்ல படிச்சிருவோம், அதுதான் நமக்கு பெட்டர். ஏன்னா பழைய புக்கையும் படிக்க போனோம்னா ரொம்பவே கஷ்டம், முதல்ல புது புக்கு எல்லாத்தையும் படிச்சிருவோம். புது புக்கு வந்து படித்து முடிச்சுட்டு நமக்கு டைம் கிடைக்காது, ரொம்பவே கஷ்டம் தான் அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அதனால் ஜிஎஸ்சை பொறுத்தவரை நமக்கு புது புக்கை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். தமிழை பொறுத்த வரைக்கும் புது புக்ஸையும் படிச்சுப்போம், பழைய புக்குமே படிப்போம், அதுதான் நமக்கு பெட்டராக இருக்குங்கிறது என்னோடய ஒப்பீனியன். மேக்ஸும் அதே மாதிரி தான், புது புக்கில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அது டாபிக்ஸ் தானே, அதை வச்சு தானே எப்படியாவது க்வெஸ்சன் கேட்க போகிறாங்க. அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் புது புக்கை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஷெடியூல் பண்ணியிருக்கேன். பழைய புக்ஸுக்கு அதாவது தமிழை பொறுத்தவரையில் சிலபஸில் உள்ள டாப்பிக்கை நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த 11th 12th நியூ புக்கில் உள்ள சிறப்பு தமிழ், அதாவது சிறப்பு தமிழ்னு சொல்லிட்டு 11th-12th ஒரு புக்கு கொடுப்பாங்க, அதில் முக்கியமானது மட்டும் படித்தா போதும், அதையும் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆல்ரெடி பழைய புக்கு வேறு படிக்கிறோம், இதில் சிறப்பு தமிழ் வேறு படிக்கணும்னா ரொம்பவே கஷ்டம். அதனால் அந்த சிறப்பு தமிழை ஃபுல்லாலாம் படிக்கணும்னா சில முக்கியமான க்வெஸ்சன்ஸ் டாபிக் இருக்கும், பாரதியார் பற்றி அதெல்லாம் ஆல்ரெடி படித்ததான் இருக்கும், எக்ஸ்ட்ரானா இருக்காது, முக்கியமானது மட்டும் தெரிஞ்சுதுன்னா அதை மட்டும் படித்தா போதும், அதெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் புது புக்குக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தோம்னா போதும், பழைய புக்கு ஆனால் படித்தா ஆகணும் சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் எல்லாத்தையும். இதுதான் 179 days, 180 days வரல, 179 days சிலபஸை நம்ம எப்படி ஸ்கூல் புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸை கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னபடி ஸ்கூல் புக்கில் உள்ளதை மட்டும்தான் போட்டிருக்கேன், சில டாபிக்ஸ் விட்டு போகும். அந்த சில டாபிக்ஸை நம்ம எப்போ படிக்க போகிறோம்னா அதுக்கு தான் இந்த நில்லு நில்லு நில்லுன்னு நிறையா நில்லு கொடுத்துருக்கேன். இந்த நில்லுங்கிற இருக்கிற டேஸில் தான் நம்ம அந்த விட்டு போனது இம்பார்ட்டன்ஸ் ஆனது இது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு தான் இவ்வளோ நில் இருக்குது, அதுக்காக நான் தான் இந்த இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நம்ம எப்போ படிக்க போகிறோங்கிறத, அது என்னென்னலாம் படிக்கணுங்கிறத நான் தனியாக இன்னொரு PDF நான் ட்ரை பண்ணி நான் சொல்கிறேன், அதை நெக்ஸ்ட்டு பார்த்துப்போம். இது டே 179 வரைக்கும் உள்ளது. இதுக்கப்புறம் நான் இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு நாளில் எப்படி படிக்கணும், நம்ம எப்படி படிக்கிறோன்னா தமிழ் இருக்குன்னா இதை வந்து நான் ஒரு எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இது சில பேருக்கு செட் ஆகலாம், சில பேருக்கு செட் ஆகலாம் இருக்கலாம், நீங்கள் எப்படி படிப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ தமிழ்னா ஒரு 1.5 மணி நேரத்தில், ஏன்னா ஒரு இயல் தான் சொல்லியிருக்கேன், அப்போ ஒரு இயல் சொல்லதுனால ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம்னா படிக்க முடியுங்கிறது என்னோடய நம்பிக்கை. அதேமாதிரி திருக்குறள் நான் 5 திருக்குறள் தான் சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு 5 திருக்குறள் தான், அப்போ அதுக்கு ஒரு 30
மெயின்ஸ் இருந்தால் போதும். அதாவது அரை மணி நேரத்தில் நம்ம படிச்சிட முடியும். அஞ்சு திருக்குறள் தான் நான் ஒரு அதிகாரம் ஃபுல்லாக சொல்ல, அஞ்சு திருக்குறள்ங்கிறதுனால ஒரு அரை மணி நேரத்தில் படிக்க முடியுங்கிறது என்னோடய கணிப்பு. நெக்ஸ்ட்டு சயின்ஸுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம், இது வந்து கூடவும் போகலாம், ரெண்டு மணி நேரம் ஆகலாம். அதே மாதிரி ஜிஎஸ்க்கும், அதாவது சோசியலுக்கும், அதுவும் ஒன்றரை மணி நேரம், அதுவும் கூடவும் போகலாம். கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஆல்ரெடி ஒன்றரைன்னு சொன்னேன், இது ஒரு மணி நேரம், அது நம்ம பார்க்குறத பொறுத்து, நோட்ஸ் எடுக்கிறத பொறுத்து. மேக்ஸுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம், மேக்ஸுக்கு ரெண்டு மணி நேரங்கிறது அதிகம் தான். ஏன்னா நான் ஒவ்வொரு டாப்பிக்குமே இப்போ சிம்பிளிஃபிகேஷனாக அதை நான் வந்து அஞ்சு நாள் படிக்க போகிறோம். அஞ்சு நாள் படிக்கிறதுனால நமக்கு அந்த ஒவ்வொரு நாளும் அஞ்சு நாள் அஞ்சு ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் தான். அது தேவையில்லை, மொத்தத்துக்கு பத்து மணி நேரம் கிடைக்கிது. ஸோ உனக்கு எது பெட்டராக இருக்கோ, அந்த ரெண்டு மணி நேரம் தேவையில்லை எனக்கு ஒரு மணி நேரத்துலேயே போதும் அப்படின்னா அது நம்ம இஷ்டம். இது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகும் கிடையாது, செட் ஆகிறதா இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் நெக்ஸ்ட்டு நான் இங்கே சிலபஸையும் நான் கொடுத்துருக்கேன், குரூப் டூவோட சிலபஸ் என்னவோ, அது தமிழுக்கு என்ன சிலபஸோ நான் அது ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி குரூப் டூவில் உள்ள ஜிஎஸ்க்கு என்ன சிலபஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு சிலபஸ் என்ன தெரிலனா இந்த பிடிஎஃப்ல இருக்குது, இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் நார்மலாக நம்ம ஒன் டே ஃபுல்லாக எனக்கு டைம் கிடைக்கும், என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான உள்ள பர்சனுக்கான மட்டுமான ஷெடியூல் அப்படின்னு சொல்லலாம். இதுவே இல்லை எனக்கு இது செட் ஆகாது, நான் ஒர்க்குக்கு போகிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் கிடைக்கும், நான் ஏன்னா சில பேர்கிட்ட கேட்டது எப்படி சொன்னோம்னா மூணு மணி நேரம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மூணு மணி நேரம் அவங்களுக்கு நார்மலாக ஒரு டேயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மூணு மணி நேரம் ப்ளஸ் இன்னொரு ரெண்டு மணி நேரத்தை நான் ஆட் பண்ணுறேன். அது எப்படின்னா நம்ம தூங்கக்கூடிய நேரத்தை ஒரு ரெண்டு மணி நேரம் கடன் வாங்கிக்கிறோம், அந்த தூங்கக்கூடிய ரெண்டு மணி நேரத்தை நம்ம கடன் வாங்கி தான் படித்தோம்னா தான் இதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு மணி நேரமாச்சும் கிடைக்கும். ஒரு நாள் அஞ்சு மணி நேரமாச்சும் படித்தாகணும், அப்போ தான் நமக்கு ஒரு கரெக்டான ப்ராப்பராக படித்து முடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு அஞ்சு மணி நேரம் தான் நான் படிக்க போகிறேன் ஒரு நாளில், அந்த ரெண்டு மணி நேரம் தான் கடன் வாங்கிக்க போகிறேன். நான் உங்களை வந்து ரொம்பவே கடன் வாங்க சொல்ல, ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் தான் கடன் வாங்க சொல்கிறேன். அது நைட்டு கடன் வாங்கினாலும் சரி, இல்லை காலையில் விடியகாலமே கடன் வாங்கிட்டாலும் சரி, அந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் கடன் வாங்கி மொத்தத்துக்கு ஒரு அஞ்சு நாள் அஞ்சு மணி நேரம் படிக்க போகிறீங்க ஒரு நாளில், அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பெருசாக. அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த ஒர்க்குக்கு போகிறவங்க ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தமிழ் படித்து தான் ஆகணும். தமிழை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது, அதனால் தமிழ் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதுலேயும் முக்கியமாக புது புக்கை கண்டிப்பாக படித்தே ஆகணும். பழைய புக்கை படிக்கிறீங்களா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம், ஆனால் புது புக்கை ஃபஸ்ட்டு படித்து ஆகணும். அதனால் புது புக்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, புது புக்கில் உள்ள எல்லா டாப்பிக்கும் படிங்க. ஒரு நாளில் சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு தமிழ் எல்லாமே படிக்கணும். மேக்ஸிமே உங்களால் ஏன்னா அஞ்சு நாளாக பிரித்து தான் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எந்த நாளில் உங்களுக்கு நல்லா டைம் கிடைக்குதோ அந்த நாளில் ஃபுல்லாகவே முடிஞ்சால் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸை நான் டெய்லியும் பார்க்க முடியுங்கிறது கஷ்டம்தான், அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் அந்த டே வாரத்தில் உள்ள எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் திருக்குறள், திருக்குறள் நான் ஒரு அஞ்சு தான் சொல்லியிருக்கேன், அஞ்சு அப்படிங்கிறப்ப அது முடியும், முடிஞ்சதுன்னா பார்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம அதே மாதிரி தான் எப்போ மேக்ஸுக்கு டைம் கிடைக்குதோ சொன்னோம் அதே மாதிரி எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ திருக்குறளையும் பார்த்துக்கலாம். ஆனால் ஜிஎஸ்ஐ பொறுத்தவரை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், அதை கொஞ்சமாச்சும் படித்தே ஆகணும். ஆனால் சயின்ஸை பொறுத்தவரைக்கு இப்போதே படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. சயின்ஸை நான் உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரியும் படிச்சுக்கலாம். நான் ஏன் இப்படி ஒரே ஃபுல்லாக அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக தமிழே படிச்சிடலாம், இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஜிஎஸ் படிக்கலாம் அப்படின்னு ஷெடியூல் போடாமல் ஒரே நாளில் எல்லாமே போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ இன்றைய தேதியில் நம்ம தமிழை மட்டும்தான் படிக்கிறோம் ஃபுல்லாக அப்படின்னா வேறு எதையும் படிக்க மாட்டோம், நாளைக்கு ஜிஎஸ் மட்டும்தான் படிப்போம். அப்படி படிக்கும்போது நமக்கு ஒரு டச் இருக்காது மற்ற சப்ஜெக்டில், அது இன்னொரு நாலு நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் தமிழ் எடுப்போம். அப்படி இல்லாமல் நம்ம டெய்லியுமே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டச்சிலே இருப்போம் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே. நமக்கு எப்போ எதில் கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஈஸியாக பண்ணிக்க முடியும், அது இல்லாமல் ஈஸியாக நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படிங்கிறதுனால தான் இது மாதிரி ஒரே நாளில் எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இதுதான் நம்ம ஒர்க்குக்கு போகிறவங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோடைய கன்க்ளூஷனாக பார்த்தோம்னா, இந்த பிடிஎஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்கூல் புக்கில் உள்ள டாபிக்ஸு சிலபஸில் இருக்கிறத வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன், இதை வச்சு தான் நானும் படிக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த சிலபஸில் உள்ள டாபிக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு படித்தே ஆகணும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா உள்ளதையும் நான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பிடிஎஃபாக நான் சொல்லும் போது அது உங்களுக்கு புரியும், அதாவது எப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது இதில் விட்டு போனது சில டாபிக்ஸை நம்ம படிக்காமலே இருக்கும், அதை நம்ம எப்படி படிக்க முடியுங்கிறத அதை இந்த நில்லுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம ஃபில் பண்ணி நம்ம படிச்சுக்க வேண்டியதான். அது எப்படி அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் நான் சொன்னதில் ஏதாச்சும் உங்களுக்கு இது வந்து சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் எதுவும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.